பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சினிமா செய்திகள். உங்களுக்காக சுட சுட அப்டேட்ஸோட வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. இன்னைக்கு ஒரு சூப்பர் விஷயம் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குங்க. என்ன தெரியுமா? நம்ம வீட்டு பிள்ளை எஸ்கே இருக்கார்ல, அதாங்க சிவகார்த்திகேயன். அவருக்கு ஒரு குட்டி எஸ்கே பிறந்திருக்காராமா. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு 18 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பாவே தான் கைவரல பிடிச்சிருக்கிறதா ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்காரு. அப்புறம் தான் மனைவி ஆர்த்திக்கு கண்ணீர் துளிகளால் நன்றி அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஓடிடியில் ரிலீஸ் ஆகி சூரரை போற்று மூவி வந்து சூப்பர் ஹிட்டாக இருந்தது. சூர்யா சார் அதில் நடிச்சிருந்தார் இல்லையா, அதை வந்து இப்போ ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்களாமா. 2D என்டர்டைன்மெண்ட்டும் அபண்டன்ஷியா என்டர்டைன்மெண்ட்டும் சேர்ந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஒரு ட்வீட் ஒன்று சூர்யா சார் போட்டிருந்தார். எல்லாரும் அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. அதே சமயம் அதுக்கு பெரிய கண்டனங்களும் வந்துட்டு இருந்தது. கண்டனம் ஏன் அப்படின்னு சொன்னால், மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிற விதமாக சூர்யா சாரும் அவங்க குடும்பத்தினரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு, என்னன்னா, ஹிந்தியில் படம் எடுத்து கோடி கோடியாக கல்லா கட்ட நினைக்கிறீங்களா, ஊருக்கு தான் உபதேசமா அப்படின்னு ஒரு கண்டனமான ஒரு ட்வீட்டுக்கு, அந்த ட்வீட்டுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காருங்க. இந்த கமெண்ட் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம ரஜினி சார் வெஸ்ட் பெங்கால் போகிறாராமாங்க. ஆமாம், நாளைக்கு கொல்கத்தா கிளம்புறாமா. எதுக்கு தெரியுமா? அண்ணாத்த படத்தில் ஒரு 4 டேஸ் ஃபைனல் ஷூட்டிங்கோசரம் அங்கே தான் பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அதனால் கொல்கத்தா கிளம்புற மாதிரி இருக்காரு நம்ம தலைவர். 2 வருஷமாக ஃபஸ்ட் லுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எதுக்கு தெரியுமா? வலிமை அப்டேட்டுக்கு தான். ஆனால் தீபாவளிக்கு வரப்போகுதுன்னு பிளான் ஆகியிருந்ததில் அதுவும் இப்போ போஸ்ட்போண்ட் ஆகுதுங்க. போஸ்ட்போண்ட் ஆகி இந்த வருஷத்தோட கடைசியில் தான் வலிமையை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. டோலிவுட்டில் ஒரு சூப்பரான படம் வரப்போகுதுங்க. ராஜமௌலி சார் இயக்கத்தில் RRR அப்படின்றதான் இந்த படத்தோட டைட்டில். இதோட மேக்கிங் வீடியோவை July 15th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டீமு. இதில் யாரெல்லாம் காஸ்ட்டு பார்க்கலாமா? ராம் சரண், ஜூனியர் NTR, ஆலியாபட்னு சூப்பராக வரப்போகுதுங்க மூவி. மலையாள ஹீரோ சூரஜ் நடித்து ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஒரு படம் ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் வெர்ஷன் 5.25, அதை தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்களாமா. தமிழில் கூகுள் குட்டப்பன் அப்படின்ற பேரில் தான் ரீமேக்காக தமிழ் படம் ரிலீஸ் ஆக போகுதாமா. இம்பார்ட்டண்ட் ரோலில் KS ரவிக்குமார் சார் நடிக்க போகிறாராமா. எப்பயுமே ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னு வைங்களேன், அதோட சீக்வல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில். அதே மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட் குட்டப்பனுக்கும் ஒரு சீக்வல் வரப்போகுதாமாங்க. அது பேர் என்ன தெரியுமா? ஏலியன் அலியன், அதுதான் அந்த பேர். அதையும் தமிழில் ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்களாமா. பார்ப்போம், ரெண்டையுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம தனுஷ் சாரும் செல்வராகவன் சாரும் சேர்ந்து நம்மளுக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, மயக்கம் என்ன அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் அடுத்து வர இருக்கிற படம் நானே வருவேன். அந்த படத்தோட டைட்டிலுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்கங்க. அதனால் படக்குழுவினர் என்ன பண்ணாங்க, சரி பரவாயில்ல போ, டைட்டிலையே நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் அப்படின்னு ஒரு புது பேர் ஒன்று வச்சுருக்காங்க. இவ்வளோ வருஷம் கழித்து இந்த காம்பினேஷன் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இந்த படம் ராயனும் ஹிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கல்யாணம்னு ஒன்று பண்ணால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சூப்பரான ஹீரோயின் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. யார் தெரியுமா? டாப்ஸி பண்ணுதாங்க அது சொல்லியிருக்காங்க. காதல் வந்து ஒரு பொழுதுபோக்கான விஷயம் இல்லை அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க ஏன் தெரியுமா சொல்லியிருக்காங்க? எங்கே இவ கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அவங்கள தேத்துற விதமாக சொல்லியிருப்பாங்க போல. முதல் காதல்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடியது. அதை கதைக்களமாக வச்சு நிறைய படங்கள் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்துட்டே தான் இருக்குது. அழகி, ஆட்டோகிராஃப், 96 சூப்பர் ஹிட்டான ஃபிலிம்ஸும் இருக்குது இல்லையா. அதே மாதிரி இன்னொரு ஃபிலிம் வரப்போகுதுங்க, நினைவெல்லாம் நீயடா அப்படின்றது தான் அந்த படத்தோட டைட்டில். லேகா தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே ஆதிராஜன் சார் தான் பண்ணுறாராமா. ஹீரோ யார் தெரியுமா? பிரஜன் தான். மனோபாலா, மதுமிதா, காணி வெங்கட், மயில்சாமி, கேப்ரில்லா, சினாமிக்கான்னு ஒரு புதுவங்க. ஹீரோயின் இன்னும் இந்த படத்துக்கு முடிவாகலை. இவங்க எல்லாம் சேர்ந்து பட்டையை கலப்ப போகிறாங்க. அதாவது இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி டீம் சொல்லியிருக்கிறது என்னன்னா, உருகாத மனசு கூட உருகிரும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து சென்னை, பாண்டிச்சேரி, மதுரை, கூர்க்னு இந்த மாதிரி சில இடங்களில் வந்து ஷூட்டிங் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய ஸ்பெஷாலிட்டி, பெரிய பேக் போன் என்ன
இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம இளையராஜா சார் தான் போட்டிருக்காரு. இசை மலையில் அப்படியே நம்மெல்லாம் நினைய போகிறோம் போல். நம்ம ரஜினி சார் வந்து நேற்று ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் தன்னோட ரசிகர்களை எல்லாம் பார்த்தார் இல்லையா, தன்னோட மக்கள் மன்றத்தில் இருக்கிற நிர்வாகிகளையும் பார்த்து சந்தித்து பேசினார் இல்லையா, அதில் வந்து சில பல முடிவுகளை எடுத்திருக்காராமா. இப்போவே நான் 71 வயசு ஆயிடுச்சு எனக்கு, இன்னும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகும்போது நான் 76 வயசு ஆயிடுவேன், அதனால் வேண்டாம்ப்பா இனிமேல் அரசியலே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு சொல்லியிருக்காரு. அதனால் தன்னோட ஃபேன்ஸும் வந்து பெருமளவில் ஏமாற்றம் இல்லை, ஏன்னா இதை முதல்லேருந்தே அவர் சொல்லிட்டு இருந்ததுனால எங்களால் கொஞ்சம் தாங்கிக்க முடிஞ்சது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் மன்றம் வந்து எப்பயுமே ரசிகர்கள் நற்பணி இயக்கமாக தொடருக்கிட்டே தான் இருக்கும், மக்கள் பணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. இந்த நற்பணி வேலைகள் எல்லாமே தன்னோட மேற்பார்வையில் தானே கவனிச்சுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு ஃபேன்ஸ்கிட்ட. அப்புறம் சிலர் வந்து பணத்துக்காக காசுக்காக ஆசைப்பட்டு வேறு வேறு கட்சிகளை போய் சேர்ந்துட்டாங்க, நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதனால் நீங்கள் வேறு எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு உறுதியும் கொடுத்துருக்காரு. ரசிகர்களும் அதுக்கு கொஞ்சம் ஆதங்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரசியலில் ஆசை இருந்ததுங்க, ஆனால் இப்போ அது இல்லை, தலைவர் எப்பயும் போல் எங்களுக்கு நடித்து கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக அவரோட படங்களை பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 41 வருஷமாக சினிமாவில் தன்னோட பங்கை கொடுத்துட்டு இருந்தவர் இனிமேலும் நல்ல ஆரோக்கியத்துடன் சிறந்த படங்களை நடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க. அடுத்தது அவங்கெல்லாம் ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அவரோட அண்ணாத்த படத்துக்கு தான், தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதாமா, அதுக்காக கட் அவுட் பேனர்ஸ் அதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் வந்து அதுக்காக தான் ரசிகர்களை யூஸ் பண்ணுறதாகவும் சொன்னாங்களாமா, ஆனால் ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க சார் வந்து எதுக்காகவும் எங்களை அந்த மாதிரி யூஸ் பண்ணதே இல்லை, இந்த வேலைகள் எல்லாமே தன்னோட சூப்பர் ஸ்டார் மேலே இருக்கிற அன்புக்காக தாங்களே பண்ணுறது, மனசார பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்கங்க. யாருக்கு தான் சூப்பர் ஸ்டார்னா பிடிக்காது, சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் சூப்பர் ஸ்டார்னா யாருன்னு இல்லையா. இன்றைக்கி பார்த்த இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் நித்யா, டேக் கேர், பை பாய்.